ராமநாதபுரம் பனைக்குளம் பள்ளிவாசலில் பேஷிமாம் எனப்படும் மதகுரு தொழுகை நடத்தும் மண்டபம் இது. இதன் அருகில் உள்ள மேடையில்தான் வெள்ளிக்கிழமைகளில் பயான் எனப்படும் சொற்பொழிவு நடைபெறும். இந்த மண்டபம் 36 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் மேற்கூரை முழுவதும் கருங்கற்களால் அமைக்கப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இந்த மண்டபத்தில் உள்ள 7 வாசல்கள், 8 தூண்கள், 6 ஜன்னல்கள் ஆகியவை முஸ்லிம்களின் சின்னமான 786 அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாசல்களும் ஜன்னல்களும் உயர்தர மரங்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் கிழக்கே உள்ள 3 வாசல்களில் எங்கு நின்று பார்த்தாலும் மதகுருவை காணும் வகையில் இந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பனைக்குளம் பள்ளிவாசலின் மாநாட்டு மண்டபம் இது. தொழுகை நடக்கும் மண்டபத்திற்கு எதிரில் இந்த மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபம் முழுவதும் கருங்கற்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. மண்டபத்தின் மேல் தூண்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அழகாக காட்சியளிக்கின்றது. 100 ஆண்டுகள் கடந்தாலும் மண்டபத்தின் தூண்கள் அனைத்தும் பளபளப்புடன் காட்சியளிக்கிறது. பொதுவாக மண்டபத்தை தாங்குவதற்கு 4 தூண்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு மனிதன் காமம், கோபம், அகங்காரம் ஆகிய 3ஐயும் வெளியிலேயே விட்டுவிட்டு அன்பு, அமைதி, விடாமுயற்சியுடன் தொழுகை நடக்கும் மண்டபத்திற்கு சென்றால் இறைவனை காணலாம் என்பது நியதி. இதன் அடிப்படையில் இங்கு 3 தூண்கள் வைக்கப்பட்டிருப்பது சிறப்பு. இங்குதான் முஸ்லிம்களுக்கு நிக்காஹ் எனப்படும் திருமண வைபவம் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் பனைக்குளம் பள்ளிவாசலின் வெளிமண்டபம் இது. தொழுகை நடத்தும் மண்டபத்தின் இடது பக்கம் அமைந்துள்ள இந்த மண்டபம் பக்தர்கள் அதிகமாக வரும் காரணத்தினால் விஸ்தரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒரே நேரத்தில் சுமார் 2000 பக்தர்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தலாம். இந்த புதிய மண்டபம் பழைய மண்டபத்தின் கருங்கல் தூண்களைப் போன்ற தோற்றத்துடன் சிமெண்ட் தூண்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் வடக்கு பக்கம் தவிர மற்ற 3 திசைகளிலும் காற்று வசதிக்காக சுற்றுச்சுவருக்கு பதில் கம்பி வலையினாலான கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் இருந்தும் தொழுகை நடத்தும் மண்டபத்திற்கு செல்ல வாசல் உள்ளது. பள்ளிவாசலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது கால்களை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே வரும் வகையில் மண்டபத்தின் கிழக்கு பக்கம் அகல் என்ற நீர்த்தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பனைக்குளம் பள்ளிவாசலின் மேல் தோற்றம் இது. எங்கிருந்து பார்த்தால் ஒரே சமயத்தில் 12 மினராக்களையும் ஒன்றாக காணலாம். இதில் ஒரு பெரிய மினராவும் அதை சுற்றி 11 சிறிய மினராக்களும் அடங்கும். பள்ளிவாசலின் மேற்பகுதிக்கு வருவதற்கு படிக்கட்டு வசதிகளுடன் 2 வழிகள் உள்ளன. பசுமையான மரங்கள் உள்ள இயற்கை சூழலில் இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இறைவனை வழிபடும் இந்த பள்ளிவாசலுக்கு எதிரில் பாடம் கற்றுக் கொடுக்கும் பள்ளியின் வாசல் அமைந்திருப்பது சிறப்பு. இறை நம்பிக்கை ஒன்றை மூலதனமாக வைத்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிவாசல் இது. பள்ளிவாசலின் இந்த மேல் பகுதியில் இருந்து பார்த்தால் மேலே தெரியும் வானமும் எதிரில் தெரியும் கடலும் ஒன்றாக நீல நிறத்தில் தெரிவதை காண கண்கோடி வேண்டும்.